வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் தமிழ் ஆசிரியர் ஜபா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாம் இப்போ படிக்க போகிறது 3வது வகுப்பு பாடப்புத்தகத்தில் வருகிற 2வது பாடமான கண்ணன் செய்த உதவி என்ற பாடத்தை தான் நாம் இப்போ படிக்க போகிறோம். இந்த பாடத்தின் வழியாக நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டுள்ளது. நாம் தொடர்ந்து இந்த பாடப்பகுதியை பார்க்கலாம். வாங்க மாணவர்களே, இந்த பாடத்தின் வழியாக கண்ணன் என்னென்ன உதவிகளை செய்திருக்கிறான் என்று இந்த கதை வழியாக பார்ப்போமா? கண்ணன் பள்ளி மாணவன். சிறு வயதிலேயே உதவி செய்யும் பண்பை கொண்டவன். தன் வேலைகளை தானே செய்பவன். காலையில் எழும்பி அம்மா அப்பாவுக்கும் தாத்தா பாட்டிக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்துவிட்டு பள்ளிக்கு வருவான். பள்ளிக்கு வரும் வழியில் கண்ணன் ஒரு பெரியவரை பார்த்தான். அந்த பெரியவர் சாலையை கடக்க வேண்டும் என்று கேட்கும்போது வாருங்கள் போகலாம் என்று கூறி சாலையை கடக்க உதவி செய்கிறான். அப்போது ஒரு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு மரத்தில் மோதியது. பேருந்து அப்படின்னு சொன்னால் பஸ்ஸு. இதனை கேட்ட கண்ணன் கத்தினான். உடனே பெரியவர் தன் கை பையிலிருந்த செல்பேசியை எடுத்து 108 என்ற எண்ணிற்கு பேசினார். உடனே அவசர ஊர்தி வந்தது. அவசர ஊர்தின்னா ஆம்புலன்ஸ். காவலர்களும் வந்தார்கள். காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்கிறான். பிறகு பள்ளிக்கு சென்றான். பள்ளிக்கு வந்த கண்ணனிடம் ஆசிரியர் கேட்கிறார், ஏன் தாமதமாக வருகிறாய் என்று. கண்ணன் நடந்தவற்றை கூறினான். ஆசிரியர் கண்ணனை பாராட்டினார். மாணவர்களும் பாராட்டினர். மாணவர்களே, இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது? நாம் பிறருக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும்போது நமது மன மகிழ்ச்சி அடையும். பிறருடைய பாராட்டுதலையும் பெற முடியும். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி மாணவர்களே.